திருப்பதி 74 கிலோமீட்டர். எவரண்டே செப்பண்டே அந்தரதனையா நான் தமிழில் தான் எழுதியிருக்காங்க. ஐயோ வழிமறைச்சிட்டாங்களா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோமே. சின்ன அப்படியே ஒரு பாய் போட்டு படுத்தோம்னு வச்சுக்கேன் ஜம்முன்னு தூக்குறோம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆம்னி ட்ரிக்கில் போக போகிறது கிடையாது, ஏன்னா அதுக்கு உடம்பு சரியில்லை. சேன்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தொங்கிட்டு நடக்க போயிருத்தீங்களா, டயர் வேறு காலி. ஸோ இந்த ரைடு நம்ம எதில் போகிறோம் அப்படின்னா சின்ன என்ன என்னடா பேர் வச்சுருக்கீங்க, சோனிக்கா ஃபேன சோனிக்கா ப்ளூ வேல் ப்ளூ வேலில் போகிறோம். இதெல்லாம் திமிங்கலாம் கேட்டுச்சுன்னா நான் செத்துருவோம். எஸ், ஸோ ப்ளூ வேல தான் நம்ம இந்த ரைடை வந்து கண்டினியூ இந்த ரைடில் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஐயோ வளருது, காலையிலேயே வளர்றேன். அம்மா எந்த வழியே போகணும்? வழி தெரியும், மேப்பு தெரியுமா? சாப்பிடணும், சோறு தான் முக்கியம். ஆங்கிள் கரெக்டாக தான் இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் போயிட்டே சொல்கிறேன், காலையிலே ஒரு ரைடு எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லாமல் நான் தம்பில் எப்படி வச்சுருப்பேன் அதனால் நானே சொல்லிடுறேன். ஸோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம், கோனை அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ். கோனையா? ஆமாம், கோனை தான் போட்டுருது. ஆந்திரா சைடு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர். ஸோ காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போயிட்டுருவோம். யாரில் அப்படின்னா ஒரு பெரிய கேங் வருது. நம்ம பைக் பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் போயிட்டு வந்தோம்ல, ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய செலவு இருக்குது. வண்டிக்கு செயின் ஸ்பிராக்கெட் மாற்றணும், டயர் மாற்றணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பல்பும் ஃபீஸ் ஆகி போச்சு, ஹை பீம் அது மாற்றணும், ஆயில் மாற்றணும். ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தால் எவ்வளோ செலவு இருக்குது பார்த்தீங்களா? என்ன பண்ணேன், மோட்டோ லாகிங் பார்த்திங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி சில்லுன்னு இருக்குது. இந்த மோட்டோ லாகிங் செட்டப் நம்ம புதுசாக அந்த கேஸ் வாங்கி போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அப்படியே தலையை பிடிச்சி யாரும் முன்னாடி இழுத்த மாதிரியே இருக்குது. ஏ ஏ ஏய் பெரிய கோஷிக்கலா, இங்கே ஒன்று பார்த்தீங்களா இப்படி ஜாலியாக வந்துட்டுருக்கு. வெளியில் சொல்ல மாதிரிந்துறேன், சேனலுக்கு யாராவது என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டிங்கன்னா தான் நம்ம வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நான் ரெயின் கோட்லாம் வேறு எடுத்து வச்சுருக்கேன், மழை பெய்யும் சொல்லி பெய்யுமான்னு தெரில. சன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி சைடில் அப்படியே ரைட் சைடில் சென்னி வாக்கில் அடிக்குது. நம்ம ஆந்திராவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் ஆந்திரா போயிடலாம். திருப்பதி 74 கிலோமீட்டர். எவரண்டே செப்பண்டே ஆந்திரா தானே ஆனாச்சு தமிழில் எழுதியிருக்காங்க. அப்புறம் கடக்கலையா ஆந்திரா தானேடா போட்டிருந்து பார்ட்ரு, என்ன ஒருத்தர்ல ஐ காஷ். 3 பேர் போகிறீங்க, ட்ரிபிள்ஸ் தப்பில்ல, இங்கே லட்டை பிச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் எங்கேயும் லட்டை பிச்சு போடலையே, இன்னும் நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் தான் இருக்குமோ? என்னடா இது, கூகுள் மேப் வந்து சோதனை. ஹாய் ஆண்டி. ஐயோ யாரோ சிக்கனை வீட்டுக்கு குருமாய்க்கு சிக்கனை தலையில் போட்டு கொட்டியிருக்காங்க, பாவம். வீட்டில் சமத்தி அடி வாங்குவாங்க. இப்போ ஒரு கிலோ சிக்கன் ரோட்டில் போட்டு வந்துட்டு ஏயா அப்படின்னு கேட்க போகிறாங்க அவங்க கொண்டாட்டி. ஏபி ஏபி நம்ம இனிமே அந்த டைலாக் இப்போ சொல்லணும். ஊர் விட்டு ஊடு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு தாண்ட போகிறேன்டா. இப்போலாம் 5 நிமிஷம் 2 செகண்டில் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, எப்படி சென்னையிலேருந்து அப்படியே ஆந்திரா குச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போதுல வந்து டிடிஎஃப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, 1 வருஷமா எல்லா வீடியும் பார்ப்பியா? எல்லா இடத்துலையும் டிடிஎஃப் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. எஸ் நம்ம காய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டாங்க, இனி லைன் அப் பண்ணி அப்படியே போக வேண்டிதான். நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்கீங்க? இல்லை இல்லை இப்போ தான் வந்தோம், வந்து 2 நிமிஷம் தான் ஆகுது. ஆ சரி ஓகே ஓகே வாங்க ப்ரோ. லெஸ்லி இதுதானே? லெஸ்லி ப்ரோ எப்படி இருக்கீங்க? அதான் 220 பார்த்துட்டு வரேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். வந்துட்டு வந்துட்டு எப்போ வந்தீங்க? மாட்டுக்கு மோதிச்சுட்டு இருக்காரு.
இது என்ன இது மாட்டு கொம்பு தானா இப்படிலாம் போட்டு ஒட்டி விட்டுருக்காரு. அப்படியே மாட்டு கொம்பு மாதிரியே இருக்குல்ல பார்க்க, வேற லெவல்ட்டு இருக்கு. இங்கே தான் சாப்பிட்டோம், நான் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. நம்ம டீமேட்லாம் சாப்பிட்டு இப்போ தான் கிளம்புறோம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம், அந்த லென்ஸ் கேப்பை போட்டே வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ தான் பார்க்குறேன், என்னடா கருப்பாக ஏதோ லென்ஸு லென்ஸை மறைச்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தா லென்ஸ் கேப்பு. இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா கரு 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 கருன்னு தெரியும் உங்களுக்கு. நினச்சேன் அப்போவே இந்த கேப்பை எப்போ நம்ம இதை வச்சு சம்பவம் பண்ண போகிறோம்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரியே பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது ரெண்டு குரூப்போட கொலாபரேட் ஃபிக்ஷன் மனசில் இருந்து நினைப்பாங்க. இவங்களுக்குலாம் எங்கே போகிறானோ இவ்வளோ பைக்கில், இப்போ வேலை வெட்டியே கிடையாது அவங்களுக்குலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு கூட போறாங்க, சொல்ல தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க, எங்கடா போறாங்க, எங்கடா போறீங்க எல்லாரும், லீவ் நாள் ஆகுமா சாயங்காலமா, எங்க கிளம்பி போறாங்க, எங்க போறாங்க, அப்புறம் எங்க போறாங்க, அவளை எங்க போறாங்க, இவளை எங்க போறாங்க, எதுக்கு அப்படிங்கிறீங்களா, எதுக்கு வராங்க இவங்கெல்லாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு ஆஃப் ரோடிங்கில் போயிட்டு இருக்கோம். எஸ், எவ்வளோ பேர் பார்த்தீங்களா, சரியான ஆஃப் ரோடு. ஆளு அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்காரு, அதனால் ஆஃப் எழுந்துச்சுன்னு பட்டுறாரு. ஆரன் ஃபீச்சருக்கவங்களாம் பாவம், கை வலி தாங்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி தான் வந்துட்டுருக்கோம். வாட்டர் கிராசிங், வாட்டர் கிராசிங். எப்பா பெரிய பள்ளம் போல இருக்க, இப்போ மீன்லாம் பிடிக்கிறாங்க அப்பா. எஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துட்டோம். கார்த்தி படத்தில் பாஸ் நீ எத்தனை கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர்ன மாதிரி ரொம்ப நேரமாக 2 கிலோமீட்டரில் போயிட்டே இருக்கும். சூப்பராக இருக்குல்ல இந்த ரோடு, அப்படியே ஒரு மாந்தோப்புக்குள்ளே போயிட்டுருக்கோம். வேறு லெவல் ஜில்லுன்ருக்கு. சின்ன அப்படியே ஒரு பாய் போட்டு படுத்தோம்னு வச்சுக்கேன் ஜம்முன்னு தூக்கம் வரும். ஐயோ வழிமறைச்சிட்டாங்களா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோமே, தண்ணியில் உள்ள போகக்கூடாது சொல்லிட்டாங்களா, சின்ன வழிமறைச்சிட்டாங்கடா. ஏமா இந்த காட்டில் உங்களுக்கு என்னமா வேலை, ஆட்டோ ஏதோ வருதுடா. சரியான ஆஃப் ரோடு ஆட்டோ எப்படி தான் வந்துச்சு தெரியல. இல்லைப்பா இதிலலாம் மழை பெஞ்சுன்னா எப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியல. காசா இவங்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லை இந்த இடத்துக்கு சொன்ன வந்தியா, என்னடா காட்டுக்குள்ளே ஜாக்கெட் போட்டு வராங்க, பார்த்தா அப்படிதான் தெரியும். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு, ஆனால் தண்ணி தான் இருக்குமான்னு தெரியல. ஏய் காட்டுக்குள் மலையின் பாடல் கேட்குதே, தண்ணி ஓடுதுப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஓடுது. தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, குரங்கு தான் நிறைய இருக்குது. ஹாய் மங்கி, கேமராடா இது ஸ்நாக்ஸ் இல்லை நமக்கு இந்த தண்ணி தான் சரி. 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணியே இல்லை, காட்டுக்குள்ளே நாங்கள் வந்துருக்கோம். இப்போ மட்டும் காட்டாட்டு வெளில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஒருத்தன் தப்பிக்க முடியாது. நிறைய பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க, நிறையனா நிறைய பாட்டில், அப்பா கண் கணக்கில் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க. 12 மணி ஆகிடுச்சு, இனிமேல் சாப்பிட வேற செய்யணும், வயிறு பசிக்கிறது. குளிச்சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தா we'll be right back.
ஆ